ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 29/10/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 12 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 8:17 பின்பு துவிதியை. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 3:18 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 7:30 8 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் இணைஞ்சு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராக இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் LS. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே 7 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் PS. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் புதன் இருந்தால் வீடு தேடி செல்வம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான பலனும் மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் கிடைக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். ஏஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் BM. வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லாமலேயே அவங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு கல்வி கற்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையான விஷயங்கள் அனைத்துமே பூர்த்தி
பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் அஹிம்சா வழியில் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஒய். நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வல்லமையான வாய்ப்புகளையும் அடமானமில்லாத சொத்துக்களையும் நிச்சயமாகவே கொடுப்பார். அதாவது வாங்கக்கூடிய சொத்து அடமானத்திற்கு போகாத அற்புதமான யோகத்தோடு அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விரதம் இருப்பதை விட விவரமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PF. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான பண வரவுகளை ஈர்த்துக்க முடியும். உங்களுடைய தாராளமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். குடும்பத்தில் கடந்த காலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒற்றுமையாகவும் குதூகலத்தோடும் மகிழ்ச்சியோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமம் சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. நீதியின் நிலைக்களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து ராசி அதிபதியோடும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VU. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் வண்ணமயமாக நிறைவேறும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU.
முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் அதில் லாபங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். இதே தொழில் ரீதியான வகையில் முன்னணி என்ற முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சன்னிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் இணைந்து அமாவாசை யோகம், உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து, அதாவது அசுரகுரு தேவகுரு இணைந்து இருக்கிறது அற்புதமான யோகம். அதே சுக்கர பகவானோடு புதன் பகவானும் இணைஞ்சு புத சுக்கர யோகம் இருக்கிறது இன்னொரு யோகம். அதனால் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோர் ஊட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FO. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சகல விதமான காரியங்களிலும் சகல விதமான முயற்சிகளிலும் சந்தோஷத்தோடு கூடிய வெற்றிகளை சந்திக்க முடியும். ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அதாவது நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாத பெண்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரே ரூபாய் கற்பூரத்தில் 1000 வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வாகனாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் களவு போன வாகனமும் களவு போன ஒரு சில ஆடம்பர பொருளும் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால 5 வளையாதது 50 வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க, அதாவது காரிய தடை நீங்க இன்றைய மந்திரம் ஓம் ஸ்வயம்புவே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்வயம்புவே நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள்
ராஜயோகம் டாக்டர் கே ராம்.